இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா பெரும்பாலானவர்களுக்கு மன அழுத்தம் இருக்குது, இன்னொரு பக்கம் அதன் காரணமாக பிபி இருக்குது, சுகர் இருக்குது. இந்த சூழலில் இது எல்லாமே எந்த இடத்த போய் அதிகம் பாதிக்குது அப்படின்னா கிட்னியை. அப்படி கிட்னி பாதிப்பு ஏற்பட்டால் அதற்கான சிகிச்சைகள் இருக்கா, கிட்னி பாதிப்பை எப்படியெல்லாம் சரி செய்ய முடியும், அதற்கான தீர்வுகள் என்ன, இப்படி சிறுநீரகம் சார்ந்த ஒட்டுமொத்த விஷயத்தையும் நாம் பேசியிருக்கிறோம். இதற்காக டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையின் சிறுநீரக சிறப்பு சிகிச்சை மருத்துவரான டாக்டர் பாலமுருகன் நம்ம கூட இருக்காங்க, பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள் பேசும்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இறுதிக்கட்டமான அந்த ஸ்டேஜுக்கு போனால் டயாலிசிஸ் மட்டும்தான் ஒரே ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. அந்த டயாலிசிஸ் வந்து எவ்வளோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஃபேக்டராக மக்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் ரொம்ப முக்கியமானது கிட்னியை பொறுத்த வரைக்கும், கிட்னியை பாதுகாக்கிறதுல. ஒருவேளை கிட்னி சம்மந்தப்பட்ட வியாதிகள் வரும் பட்சத்தில் டாக்டர் காமாட்சி நினைவு மருத்துவமனையில் என்ன மாதிரியான சிறப்பான சிகிச்சைகள்லாம் கொடுக்கப்படுது? ஸ்டேஜ் ரெனல் டிசீஸ்னு போது நம்ம டயாலிசிஸ் இல்லாட்டி டிரான்ஸ்பிளான்ட், இது ரெண்டு தான் ஆப்ஷன்ஸ். பார்த்திங்கன்னா டயாலிசிஸ் வந்து ரெண்டு விதமான டயாலிசிஸ், ஹீமோடயாலிசிஸ், பெரிட்டோனி டயாலிசிஸ். இந்த ரெண்டுமே வந்து வி ஆர் ஆஃபரிங். இந்த ஹீமோடயாலிசிஸ்னு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயாலிசிஸ் இருக்குது. இது வந்து அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்னு சொல்லுவாங்க. அக்யூட் ரீனல் ஃபெயிலியர்ன்றது திடீர்னு கிட்னி பாதிக்கும் போது, கிருமிங்களால் பாதிக்கும் போது, அந்த மாதிரி வந்து பிபியெல்லாம் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு வந்து இந்த கண்டினியூஸ் ரீனல் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பின்னு சொல்லுவோம். அதாவது 24 ஹவர்ஸ்க்கு வந்து டயாலிசிஸ் தொடர்ந்து போயிட்டே இருக்கும். ஸோ அவங்களுடைய உடம்புல இருக்க நச்சு பொருள் எல்லாம் வந்து அவங்களுடைய பிபியை குறையாத அளவுக்கு டயாலிசிஸ் பண்ணக்கூடியது வந்து சிகாதாரிட்டி. ஸோ அந்த ஃபார்ம் ஆஃப் டயாலிசிஸ் வி ஆர் டூயிங் இட் ரெகுலர்லி. இன் அடிஷன் பார்த்திங்கன்னா இந்த லிவர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவங்களுக்கு எல்லாம் பார்த்திங்கன்னா லிவர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கூட இந்த சிஆர்ஆர்டி ப்ரொசீஜர்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படும். அது இல்லாமல் வந்து பிபி கொஞ்சம் கம்மியாக இருக்கவங்களுக்கு ஸ்லெட்டுன்னு சொல்லுவோம், அதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயாலிசிஸ், அந்த டயாலிசிஸ் இஸ் ஆல்சோ ஆஃபர்ட். டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்து வி ஆர் டூயிங் போத் லைவ் அண்ட் டிசீஸ்டு டோனர். டிசீஸ்டு டோனர்னால் இந்த மூல சாவு ஏற்பட்டு அவங்க மற்ற உறுப்புலாம் ஃபங்க்ஷன் ஆகிற சமயத்தில் குடும்ப உறுப்பினர்கள் வந்து கன்சென்ட் கொடுத்தாங்கன்னா, அவங்களுடைய உறுப்புகள் ஒவ்வொன்றத்தை தானத்துக்கு விருப்பப்பட்டாங்கன்னா, ஸோ அவங்களுடைய உறுப்பை எடுத்து கிட்னி எடுத்து மாற்று கிட்னி அறுவை சிகிச்சை, அதையும் இங்கே வந்து ரொம்ப வருஷமாக பண்ணிகிட்ருக்கோம். அது சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டு தான் இருக்கும். கிட்டத்தட்ட 90-95% வந்து சக்ஸஸ் ரேட் தான். ஸோ இந்த டிசீஸ் டோனர் டிரான்ஸ்பிளான்டேஷன், டயாலிசிஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயாலிசிஸ்ஸு, ஸோ அந்த டயாலிசிஸும் பார்த்திங்கன்னா த்ரோட் டே அண்ட் நைட் அந்த மாதிரி போயிட்டு தான் இருக்குது. டிரான்ஸ்பிளான்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இன்கம்பேட்டபிள் பிளட் குரூப் இன்கம்பேட்டபிள் டிரான்ஸ்பிளான்ஸ்னு அந்த மாதிரி இருக்குது. ஸோ பிளட் குரூப் ஒத்துப்போகாதவங்களுக்கு வந்து கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ அது வந்து அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி குரூப் ஆஃப் பாப்புலேஷன்ஸ்க்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மருந்து அந்த மாதிரிலாம் தேவைப்படும்.